ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதத்தில் என்னென்ன விதைகள் வைக்கலாம், அதாவது ஆகஸ்ட் மாதம் என்னென்ன விதைகள் வைக்கலாம்ன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், நிறைய விதைகள் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கேரட்டு, அஞ்சு வகையான கேரட்டுங்க. இதில் நம்ம ரெண்டு வெரைட்டி பார்த்துருப்போம், மீதி மூணு நமக்கு என்னன்னே தெரியாது. இது என்னுடைய ஃப்ரெண்டு கொடைக்கானல் போகும்போது அங்கேருந்து எனக்கு வாங்கினது கிஃப்டாக கொடுத்தாங்க. நீங்கள் கார்டனிங் நல்லா பண்ணுறீங்க, இதையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதை நான் இந்த ஆகஸ்ட் மாதம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது பாருங்கள், செரி டொமேட்டோ. அப்புறம் வந்து இது வந்து யூஸ்வலாக நம்ம ஊட்டி கேரட்டுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லோ கலர் கேரட்டு. அடுத்தது வந்து ஒரு ரெட்டு, நல்லா நல்லா ரெட்டாக இருக்குங்க அந்த கேரட்டு. பிளாக் கலர் கேரட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வாட்டி. இது வந்து ஒரு ஆரஞ்சு, இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் கேரட் தாங்க. இந்த அஞ்சு வகையான கேரட்டையும் நாம் ஆகஸ்ட் மாதம் போட்டு எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் சொல்லிகிட்டே வரேங்க. இப்போ பாருங்கள், இது அஞ்சுமே நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்கானிக்காக வாங்கின விதைகள்ங்க. இதில் மொத்தம் 45 வகையான விதைகள் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான விதைகள் நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்து போட்டாலே போதும். ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகள் நம்மளை எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் இதை வாங்கினேன், வாங்கி போட்டேன், சூப்பராக எல்லா காய்கறிகளும் நல்லா வந்தது, ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லை. இது பாருங்கள், இது ஒரு பெட்டூனியா அப்படின்னு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வாங்கினதில் கொடுக்க வரல இந்த பேக்கில், இப்போ வந்திருக்கு. இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்லாமே ஆகஸ்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து யாட் காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது மாதிரி இருந்தாங்க, பீன்ஸ் மாதிரி தான். அப்புறம் மஸ்க்மெலான், ஒரு மஸ்க்மெலான், இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரக்கோலி. இதெல்லாம் நான் போட்டதே இல்லை, இந்த வாட்டி தான் எல்லாமே ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து கோரியண்டர். இந்த கோரியண்டர் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணுங்க, சரியாகவே வரல. ஆனால் இந்த வாட்டி வேறு மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இது ஒரு ஃப்ளவருங்க, இந்த ஃப்ளவர் விதை. அடுத்தது இங்கே பாருங்கள், பீஸ். இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா வருதுங்க, ஆர்கானிக் தான், ஃபுல் ஆர்கானிக். இது அது விதையை நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்தது பாருங்கள், ஆனியன். ஆனியன்லாம் இப்போ போட முடியாதுங்க, நம்ம ஏப்ரல் மேல தான் போடணும். வெயில் காலத்தில் போட்டால் தான் சூப்பராக வரும், மழையில் அழுகி போயிடும். அடுத்து வந்து பாட்டில் கார்ட் லாங், இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப நல்லா வருது. நான் லாஸ்ட் டைம் போட்டேன், நான் லாஸ்ட் இயர் யூடியூப் ஆரம்பிக்கிறதால அதை பற்றி சொல்ல. மஸ்டர்ட் நமக்கு தேவையில்லைங்க, வீட்டில் இருக்க மஸ்டர்ட் போட்டாலே சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஊட்டி கேரட் தான், அது அந்த பேக்கேஜில் வந்திருக்கு. கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள், விதை சூப்பராக வரும். அடுத்து ஒரு ரெட்டு குக்கும்பர், இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாவே வருது. ஆனால் கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் விதை. அப்புறம் நூங்கோல், இது பாருங்கள், இதுவும் சூப்பராக வரும். இதுவும் நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது பிரிஞ்சால் க்ரீன் வந்து ரவுண்டு, இதுவும் நான் வந்து போட போகிறேங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து ரிச் கார்ட், இந்த பீர்க்கங்காங்க, இதுவும் சூப்பராக வரும். போன வருஷம் போட்டு பயங்கரமாக காய்ச்சிது. அடுத்தது கேபேஜ், கேபேஜும் வருது, நான் சரியாக அதை மைண்டட் பண்ணாமல் விட்டுட்டேங்க. அடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், இதுவும் சூப்பராக வரும். இதுவும் நம்ம போட்டு இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். அடுத்தது அந்த வெந்தயம், ஃபெனுகுரிக், இது நம்ம வீட்டில் இருக்க வெந்தயத்தை போட்டாலே போதுங்க. அப்புறம் இது ஒரு ஊட்டி கேரட்டுங்க, இது பாருங்கள், இந்த கேரட் விதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிரிஞ்சால் பிளாக்குங்க, இதுவும் நல்லா வரும். கத்திரிக்காயெலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக வரும். காலிஃப்ளவர் பாருங்கள், இதுவும் நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரே ஒரு செடி தான் வந்தது. அடுத்தது கேப்சிகம் க்ரீனுங்க, இதெல்லாம் நல்லாவே வரும். அடுத்தது ஒயிட் ரேடிஷ், இங்கே பாருங்கள், ரேடிஷ் ஒயிட்டு. வாட்டர்மெலான், இதெல்லாம் வந்து நம்ம வெயில் காலத்தில் தான் போடணுங்க, ஏப்ரல் மேல போட்டால் தான் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்னேக் கார்ட், இதுவும் சூப்பராக வரும். நான் போட்டேன், சூப்பராக வந்தது, நிறைய நிறைய காய்ச்சிது. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து இது ரெட்டு ரேடிஷ்ங்க, முள்ளங்கி, ரெட் கலர் முள்ளங்கி. அடுத்தது வந்து ஆர்னமெண்டல் சில்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை ட்ரை பண்ணலை, இந்த வாட்டி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அடுத்தது பாருங்கள், நார்மல் சில்லி, நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாய் போட்டாலே சூப்பராக வருதுங்க, நல்ல ஹீல்டும் கொடுக்குது. அடுத்தது பிரிஞ்சால் க்ரீன் லாங், இதுவும் நல்லா வரும். இந்த வாட்டி நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், லாஸ்ட் டைம் போடலை. டொமேட்டோ, இங்கே பாருங்கள், டொமேட்டோ இவ்வளோ உண்டு விதை போட்டால் நம்ம பத்தாது. நம்ம வீட்டில் இருக்க டொமேட்டோவே நம்ம பிழிஞ்சு போட்டாலே சூப்பராக வரும். பம்ப்கின், இது பாருங்கள், இதில் எப்போ வேணாலும் போடலாங்க, இது சீசனல் கிடையாது. இது ஏதோ புது வெரைட்டி எனக்கு தெரியல. அடுத்தது டர்னிப் பாருங்கள், இதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த வாட்டி. இது ஒரு பூசணிக்காங்க, இதுவும் நல்லா வரும், சூப்பராக வரும். நான் ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில் இருக்கும் பாருங்கள் இந்த பூசணிக்காயெலாம். அடுத்தது இது ஒரு பீன்ஸ், இந்த கொத்தவரங்காங்க, இது கொத்தவரங்க போடலாம், பட் நிறைய பூச்சித்தொல்லை இருக்கும், அந்த கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க அதை போடுங்க. அடுத்தது ஒரு ரெட் ஸ்பினாச், இதெல்லாம் ஸ்பினாச்லாம் சூப்பராக வருங்க. அடுத்தது லேடிஸ் ஃபிங்கர், இது வந்து ரொம்ப நல்லாவே வரும், ஈஸியாக ஒரு 3 வீக்ஸில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது வந்து சின்ன சிரிக்கிறங்க, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிரிக்கிற போட்டு. ஸ்பான்ஸ் கால், இது என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ட்ரை பண்ண ஒரு 2 காய் வந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நம்ம பீர்க்கங்கா மாதிரியே இருக்குது. அடுத்து வந்து பீட்ரூட், இதெல்லாம் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறேன்.
இப்போ தான் நான் இந்த வாட்டி தான் ட்ரை பண்ண போகிறேன் பீட்ரூட்லாம். இங்கே பாருங்கள், இது வந்து கார்லிக், இது நமக்கு தேவையில்லைங்க, இதில் போட்டாலே வராது. அடுத்தது வந்து ஒரு கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இதெல்லாம் சூப்பராக வரும், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்பினாச், இது வந்து பாலக், சூப்பராக இருக்குது பாருங்கள், இதுவும் போட்டால் நல்லாவே வரும். பெட்டர்காட், இதெல்லாம் நல்லாவே வருங்க, இதெல்லாம் நம்ம சொல்லவே வேணாம், நம்ம நாட்டு காய்கறிகள்லாம் போட்டால் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள் குக்கும்பர், இதெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் தான் போடணும். அடுத்தது லாங், நான் கொத்து கொத்தாக காய்ச்ச கத்திரிக்காய் சொன்னேன், இந்த இதுலேருந்தா போட்டதுங்க, இதெல்லாம் தான் நமக்கு இந்த பேக்கேஜில் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.